நேயர்கள் வணக்கம். தூய்மையான இந்தியா ஸ்வச் பாரத் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த திட்டம் 2014 நமது பாரத பிரதமரால் துவக்கப்பட்டது. ஒரு மாபெரும் திட்டம்னே சொல்லலாம். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து பல மடங்கு அதிகரிச்சுட்டு வருது, முன்னேறிட்டு வருது. இந்த முன்னேற்றம் வந்து தொடர்ச்சியாகவும் நிலையாகவும் இருப்பதுக்காக பார்த்தீங்கன்னா பல 5 திட்டங்கள் வந்து நம்ம நாட்டுக்காக நடந்துட்டு வருது. அதில் ஒரு திட்டம் தான் தூய்மையான இந்திய திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி, கல்லூரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்கள், என்ஜிஓ போன்ற அமைப்புகளில் வந்து நாடு முழுவதும் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. நம்ம தூய்மையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற சுற்றுப்புறமும் தூய்மையாக இருக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா பொது இடம், பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரி அலுவலகங்கள், அரசு அலுவலகங்கள், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரியான திட்டம் வந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா அண்ணல் மகாத்மா காந்தியடிகளின் 150 பிறந்த தினம் அடுத்த ஆண்டு 2019 வருது. இந்த திட்டம் வந்து 150 தினத்தப்போ நமது தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நம்ம பாரத பிரதமர் 2014 சொன்னாங்க. சுற்றுப்புற தூய்மைன்றது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அவசியம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோய், தொற்று நோய் பரவிட்டு இருக்கு. உதாரணமாக சொல்லணும்னா நம்ம புதிய இடத்துல வந்து கண்ட இடத்துல குப்பை போடுறது, அதே மாதிரி எச்சில் துப்புவது, திட கழிவுகளை ஒழுங்காக நம்ம வந்து மேனேஜ் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல காரணங்களால் வந்து சுற்றுப்புற தூய்மை இல்லாமல் போகிறதுனால நோய் அதிகரிக்கு. உதாரணமாக சொல்லணும்னா நம்ம வீட்டு மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி தேங்கும் டேங்க்கு கீழே, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி சுத்தம் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வீட்டோட சமையலறை, கிச்சன், இந்த இடத்தையும் வந்து நம்ம தூய்மையாக வச்சுக்கணும். அதே மாதிரி மரம் நம்ம வீட்டில் வளர்க்கணும். மொட்டை மாடியில் கூட வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தை வந்து அமைக்கலாம். நிறைய மரத்தை வந்து அழிக்காமல் அதை மரத்தை நட்டு, அதேமாதிரி விலங்கினங்களையும் வந்து அழிக்காமல் அதையும் வந்து நம்ம செம்மைப்படுத்தணும் அப்படின்றதான் இந்த திட்டத்தோட நோக்கமே. இன்றைக்கி நம்ம வந்து இந்த தூய்மையான இந்தியா ஸ்வச் பாரத் நிகழ்ச்சிக்காக சென்னை பொர்சவாகத்தில் இருக்கிற அழகப்பா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் வந்து நம்ம வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி இங்கே நடக்க போது இங்கே இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துகிறாங்கன்னு வந்து நம்ம இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அதேமாதிரி ஸ்டாஃப், டீச்சர்ஸ் இவங்ககிட்டலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேடம், நம்ம ஸ்வச் பாரத் திட்டம் வந்து இந்த ஸ்கூலில் இப்போ நம்ம நடத்திட்டுருக்கோம். ஸோ யூ கேன் டெல் அஸ் லைக் ஹவு இட் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் கிவிங் பெனிஃபிட்ஸ் டு த சில்ட்ரன் ஹூ ஸ்டடிங் இன் தி ஸ்கூல். நமஸ்தே, ஐ எம் மிஸ்ஸஸ் ரேவதி, பிரின்சிபல் ஆஃப் அழகப்பா ஸ்கூல்ஸ், சென்னை. அண்ட் ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் ஸ்வச் பாரத். ஸ்வச் பாரத்ன்ற கான்செப்ட் இஸ் ரிலேட்டட் டு கிளென்லினஸ் தட் இஸ் அன் ஏஜ் ஓல்டு திங் ஸ்போக்கன் அப் ஃப்ரம் த ட்ரெடிஷன். And now it has been given an impetus by our beloved Prime Minister Narendra Modi, and we also take guidelines from our father of the nation, Mahatma Gandhi. This concept of Swachh Bharat is given great importance in our school. The children are focused on having a clean campus because it promotes an eco-friendly atmosphere and environment. As you see in my campus, we have solar lighting, we have RO plant, we provide everything that can promote an eco-friendly environment and also help the atmosphere cool. And we believe that all this can be achieved only through the students and with the guidance of the teachers. So Swachh Bharat is a very important initiative, and we fully believe that we will do our very best in achieving this goal. Thank you. ये जो प्रोजेक्ट है जैसे कि स्वच्छ भारत, लाइक क्या बोलो इसके बारे में, एक बहुत ही महत्वपूर्ण विषय है ये. आजकल छोटे बच्चों में ये सब सिखाना ही हमारा मेन चीज़ है. जैसे हमारे प्राइम मिनिस्टर ने सपना देखा है कि भारत स्वच्छ रहे, ये गांधी जी का सपना था जिसे हम लोग पूरा करना चाहते हैं. आज हम इन छोटे छोटे बच्चों को इन सब की ट्रेनिंग दे के हम ये दिखाना चाहते हैं कि हम भी उनके साथ हैं.
फ्यूचर, इनका जो फ्यूचर है वो हम बहुत अच्छा बनाना चाहते हैं, तो उसके लिए हमसे जो हो सके हम ज़रूर करेंगे। जैसा उन्होंने सोचा है हम वैसा करना चाहते हैं। भारत को जितना स्वच्छ हो उतना स्वच्छ बनाएंगे, और हमारा मिशन भी यही है कि हम भारत को जितना स्वच्छ हो सके उतना स्वच्छ कर सके। आज इन बच्चों के जरिए हम उसे दिखाने वाले हैं आपको। धन्यवाद। स्वच्छ भारत தூய்மை இந்தியா நரேந்திர பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியால் உருவாக்கப்பட்டது. 2014 ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. அண்ட் காந்திஜியோட கனவை வந்து அவர் பூர்த்தி செய்வதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அண்ட் இளமையிலேயே நாங்கள் வந்து நம் பள்ளி மாணவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் ஸ்வச் பாரத்தை மிகவும் ஆர்வத்தோடு எங்கள் பள்ளியில் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரைமரி லெவல்லிருந்து செகண்டரி லெவல், ஹையர் செகண்டரி லெவல் வரையிலும் எங்களுடைய மாணவர்கள் ஸ்வச் பாரத்தில் தீவிரமாக பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் இந்த தூய்மை இந்தியாவின் ஒரு பங்கு பெற்றுள்ளோம் என்பதற்காக நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் துவங்கப்பட்ட 2014 ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா என்பது பள்ளி மாணவர்களிடத்திலேயே வர வேண்டும், விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிறது. நாம் வந்து அனைவரும் இந்தியாவை தூய்மையாக வைத்திருப்போம் என்பது அவருடைய கனவாக இருக்கிறது. காந்தியடிகளின் 150வது பிறந்த நாளுக்குள் அடைவோம் என்பது பிரதமருடைய கனவாக இருக்கிறது. அதை நினைவாக்குவோம். இந்த ஸ்வச் பாரத் வந்து நரேந்திர மோடியால் கொண்டு வரப்பட்டது. இது வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சேம் டைம் அவங்களுக்கு எப்படி அந்த கிளென்லினஸை வச்சுக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் லெவலில் நாங்கள் ப்ரூவ் பண்ணும்பொழுது அது இன்னும் அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் அந்த கிளென்லினஸில். When we were as students studying in school, we were taught about the proverb, cleanliness is next to godliness. The same thing, me as a teacher right now, trying to cultivate the same habit among the students with Swachh Bharat campaign, Ek Kadam Swachhta Ki Or. இந்த ஸ்வச் பாரத் என்ற கேம்பிங் வந்து நரேந்திர மோடி அவர்களால் உருவாக்கப்பட்டது. இப்போ இதை வந்து ஸ்கூல் லெவலில் இதை கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கு, குழந்தைங்களுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. மெயின்லி எதுக்காகனா பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த கிளென்லினஸ் அப்படின்றத அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க பெருசாகும் பொழுது ஃபியூச்சர் ஜென்ரேஷன், சில்ட்ரன்ஸ் ஆர் நோன் அஸ் ஃபியூச்சர் ஜென்ரேஷன், ஸோ இஃப் தே கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் கிளென்லினஸ், ஸோ தேல் கெட் டு பி நோ மோர் அவேர்னஸ், தேல் கெட் லாட் ஆஃப் திங்ஸ் தே வில் டூ இன் ஃபார் த ஃபியூச்சர் ஃபார் தட் ஜென்ரேஷன். அண்ட் ஆல்சோ அவர் கண்ட்ரி இந்தியா, அதில் வந்து தூய்மை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேம்பிங் மூலமாக குழந்தைங்க வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஆக்டிவிட்டி ஸ்கூல் லெவல்லையும் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அவங்க ஸ்கூலை விட்டு வெளியில் போகும்பொழுது அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு நாட்டில் எங்கேயாவது இந்த மாதிரிலாம் தூய்மை இந்தியா அப்படின்றத பற்றி அவங்க விழிப்புணர்ச்சி அதிகமாக ஏற்படுத்துவாங்க. ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் ஸ்வச் பாரத், ஸ்வச் பாரத் அபியான். ஸ்வச் பாரத் அபியான் இஸ் அ நேஷன் வைட் மூவ்மெண்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா காசிங் 2014 கன்ஸ்டிடியூஷனல் ஃபவுண்ட் டவுன்ஸ் டு ஃப்ரெஷ் த ஸ்ட்ரீட்ஸ் ரோட் அண்ட் ரயில் நெட்ஒர்க் communications of the country. It is making India a clean country was a dream of a Mahatma Gandhi. Swachh Bharat. I thank that these Doordarshan people are taking this forward, and they are doing it a very good job in all the schools, and they have surrounded almost all the schools throughout India, and I thank that I am a part of it as I am working in Alagappa Schools Chennai, and my school is representing in this good cause. And I thank one and all who are supported for this clean and green India. Swachh Bharat Abhiyan is a campaign launched by Prime Minister Narendra Modi as a nation-wide consultant. It is implemented to fulfill the mission of clean India headed. Swachh Bharat Abhiyan is a cleanliness drive aimed to cover 4041 statutory cities and towns all over India in order to clean streets, roads and other infrastructure.
Swachh Bharat Abhiyan is a cleanliness campaign run by the Government of India. Swachh Bharat is also called as Clean India Mission or Clean India Drive to cover the all the backwards street roads. Swachh Bharat Abhiyan is implemented by our Honorable Prime Minister Narendra Modi, mainly implemented to keep our India clean. So we also must cooperate to keep our India clean. As a citizen, we have to cooperate and we have to take care of our country. Even if you see any dust or anything on the road or anything, you have to collect it and put it in the garbage bin. பேர் ஐயப்பன் சார், அழகப்பா ஸ்கூலில் மெயின்டெனன்ஸாக இருக்கிறேன். இங்கே வந்து சோலார் சிஸ்டம், சோலார் வந்து போஸ்ட், இந்த லைட் வித் அலாங் வித் பேனல், அது தனியாக பேனல் கிடையாது, பேனலாக இருக்குது. இதுவும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது எங்களுக்கு. எந்த சூழலும் ஈவினிங் ஆனால் வந்து கிரவுண்டில் வந்து நாங்கள் எலக்ட்ரிக் லைட் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த சோலார் பேனலால் நாங்கள் ப்ரோக்ராம்லாம் ஈவினிங்கில் நடத்துகிறோம். அப்போ கரண்ட் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுறோம், நேச்சுரலாக யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்குது. பசங்களாம் பார்க்குறாங்க இந்த சோலார் இதனால், ஒரு பசங்களும் ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை பார்த்து இது ஓஹோ இப்படியும் இருக்குதா, நம்மளும் இது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவோம், அவங்களை வந்து ஏதோ ப்ராஜெக்டில் வந்து சிம்பிளாக வந்து பண்ணலாம், அவங்களும் பார்த்துட்டு இதே மாதிரி ஏதாவது பண்ணலாமே நம்மளும் வந்துட்டு. அது மாதிரி பேனல், சின்ன சின்ன பேனல்லாம் விற்கிது வெளியே ப்ராஜெக்டில். அவங்க சின்ன பசங்களாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, அவங்களும் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்கூல் ப்ராஜெக்டாகவும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க சார். சார், இப்போ இந்த ஸ்கூல் கேம்பஸில் வந்து சோலார் சிஸ்டத்தை தவிர வேறு என்ன மாதிரியான ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு? ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர் இருக்குது சார் இங்கே. ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர் வந்து நாங்கள் வந்து போர் வாட்டர்லேருந்து எடுக்கிறோம். பசங்களுக்கு வந்து அது ஃபில்டர் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறது. பசங்களுக்கு ப்யூரான நல்ல நேச்சுரலான வாட்டர் கிடைக்குது. எந்த இது உடம்புக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், ஹெல்த்துக்கு நல்லது இந்த இது. இப்போது அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல இந்த கேம்பஸ்லேயே வந்து ஒரு மூணு இடத்துல வந்து அது டேப் இருக்குது. அங்கே பசங்க ப்ரைமரி ஜோன்லேருந்து தனியாகவும், ஹையர் செகண்டரி ஹை ஸ்கூல் சைடில் வந்து தனியாகவும் எடுத்துக்கிறாங்க. அதனால் பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு. எந்த டைம் வந்து வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. எந்த ஒரு திட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு வந்து கிராஸ் ரூட் லெவல்லேருந்தே வந்து செயல்படுத்தினா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து வைடர் ரீச் இருக்கும் அப்படின்றதுக்கு பெரிய உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வந்து எல்லா லேயர் ஆஃப் பீப்புளுக்கும் வந்து ரீச் ஆகுன்றது இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். நம்ம ஸ்வச் பாரத் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த ஸ்கூலில் வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து அவங்களோட வியூஸை சொன்னாங்க, ஸ்டூடெண்ட்ஸை சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்கூலில் மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலையும் வந்து இந்த திட்டம் வந்து பாப்புலராக நடந்துகிட்ருக்கு. நம்ம வேஸ்ட்டை பற்றி பேசும்போது வேஸ்ட்லேயும் வந்து நிறைய டைப் இருக்குது. சாலிட் வேஸ்ட் இருக்குது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம தரம் பிரிக்கணும் அது முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அதேமாதிரி பிளாஸ்டிக் குப்பையை வந்து இல்லாதபடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான சிஸ்டம் கொண்டு வரலாம்? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை நீர் சேகரிப்பு திட்டம் நம்ம பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த குப்பையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணலாம், ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் என்னென்ன பண்ணலாம்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோ ஃப்ரீ பிளாஸ்டிக் அப்படின்ற இனிஷியேட்டிவ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ பிளாஸ்டிக் இல்லாமல் நம்ம வந்து எப்படி குப்பையை சேகரிக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா சிட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக செயல்படுத்திட்டு வராங்க. கார்ப்பரேஷன், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட கார்ப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரிய லெவலில் இனிஷியேட்டிவ் எடுத்து, இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டில் வந்து காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் வண்டிங்க வந்து நின்றுடும், அதில் வந்து தனியாக செக்ரிகேட் பண்ணி வைப்பாங்க, இது வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு வெப்சைட்டு, ஒரு மொபைல் ஆப்பே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல குப்பை இருக்குது அப்படின்னா நீங்கள் புகார் செய்யலாம், அந்த இடத்துல வந்து உடனடியாக வந்து அவங்க வந்து க்ளீன் பண்ணுவாங்க, அப்புறம் அப்புறப்படுத்துவாங்க. ஸோ இதமாதிரி சாலிட் வேஸ்ட் எப்படி நம்ம வந்து பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி ரீசைக்கிள் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்துகிட்ருக்கு, அது இம்ப்ளிமெண்ட்டும் ஆகிட்டுருக்கு. அதேமாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டத்தை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் இப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து த்ரூ அவுட் இந்தியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கு ஒரு பெரிய காரணமாக வந்து இந்த ஸ்வச் பாரத் இருக்குன்னே நம்ம சொல்லணும். முக்கியமாக மரம் வளர்க்கணும், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோ ஃப்ரீ பிளாஸ்டிக்கு, வீட்டில் வந்து சமையல் ஏரியா க்ளீனாக வச்சுக்கலாம், அதேமாதிரி மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேங்குகிற இடமா இருக்கிற தண்ணி டேங்க் பக்கத்தில் க்ளீனாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி க்ளீனாக வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோயும் இல்லாமல், தொற்று நோயும் இல்லாமல் பார்த்துக்கலாம். எவ்வளோ பண வசதி இருந்தாலுமே கூட நம்ம சுத்தமாக இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக அது வந்து தொற்று நோய் வந்துடும். அந்த நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு, கிருமி பரவாமல் இருக்கிறதுக்கு நம்மளை சுற்றி வந்து தூய்மையாக வச்சுக்கணும், நம்ம சுற்றுப்புறத்தை சுற்றி தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டில், நம்ம ஸ்கூலில், நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில், அதே மாதிரி வேறு எந்தெந்த இடத்துல நம்ம போகிறோமோ, நம்ம வீடை மட்டும்தான் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றது கிடையாது, நம்ம கேம்பஸில், நம்ம இருக்கிற ரோட்டில், ஸ்ட்ரீட்டில், எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து என்விரான்மெண்ட்டும் சூப்பராக இருக்கும், அதே மாதிரி ஹெல்த் எல்லாருக்கும் வந்து எந்த வித நோயும் இல்லாமல்
ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்றது இந்த திட்டத்தோட ஒரு மகத்தான ஒரு பெனிஃபிட்னே நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைக்கி ஸ்வச் பாரத் நிகழ்ச்சி இங்கே சென்னை பொற்சாகத்தில் இருக்கிற அழகப்பா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப், மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப், டீச்சர்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட வியூஸ்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த திட்டம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பயனடையும் அப்படின்றது இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது தினேஷ்.